அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். பொதுவாக விருச்சக ராசி நேயர்களே, ஒரு கிரகம் எந்த ஒரு ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஒன்பது கிரகங்கள் எந்த கிரகம் அசைந்து கொடுத்தாலும் அது அந்தந்த ராசிக்கு ஒரு நற்பலன்களையோ அல்லது மாறுபட்ட பலன்களையோ ஏற்படுத்தும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல மிகவும் வலுவான கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற, பலம் வாய்ந்த கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். எப்பதிலிருந்து இது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மே மாசம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. அப்போ இந்த நாள் வரையில் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய, இப்பவும் ஒரு மூணாம் இடத்துல தான் இருக்கார், ஆனா அவர் என்ன பண்றாருன்னு கேட்டாக்கா, உங்க ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தை நோக்கி, அப்படி இல்லைன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் பாவத்தை நோக்கிய பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். விருச்சக ராசிக்கு இரண்டாம் பாவம் எதுங்க? தனுசு. இப்ப தனுசை நோக்கிய பயணம், இரண்டை நோக்கிய பயணம் சனி பகவான். அப்போ இந்த நேரத்தில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு விருச்சக ராசி நேயர்களே. இதுதான் வக்ரகதியுடைய பலனாக இருக்கும். யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, சனின்னு போட்டு உங்க ஜாதகத்துல வான் போட்டு ரெண்டு பக்கம் பிராக்கெட் போட்டிருக்குமே, ஆனால் உங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும். நீங்க நினைச்சது நீண்ட நாட்களாக எடுத்து வரக்கூடிய சக்சஸ் ஆகாத விஷயங்களா கூட சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், வெற்றி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விருச்சக ராசினியர்களே, யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, அந்த ஜாத குறிப்பிட்ட ஜாதகருக்கு எல்லாம் இந்த நான்கு மாதங்கள் நன்மை நடைபெறும். நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நேயர்களே. சரி, என் ஜாதகத்துல அப்படி இல்ல சாமி, நான் நார்மலா தான் என்னுடைய ஜாதகத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ கீழே பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். விருச்சக ராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பொதுவாகவே விருச்சக ராசிக்கு தொழில் துறையாகட்டும் வர்த்தகமாகட்டும் தொழில் சிறப்பாக தான் இருக்கு. பிசினஸ் நல்லபடியா, சும்மா குறை சொல்லக்கூடாதுங்க, தொழில் நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கு, வருமானங்கள் இருந்துகிட்டதா இருக்கு. ஆனால் நாங்க ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய கடன் சுமைகளுக்கு அந்த வருமானம் போறலை என்பதுதான் உண்மை. அவ பிசினஸ் இருக்கு, ஆனால் அதற்கும் மேலாக விருச்சக ராசிக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது. அப்ப அந்த கடன் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வக்ரகதியில் ஜாதகம் உள்ளார்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், விற்காத இடம் விற்கிறது, ஒரு இடத்தை வித்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணி இந்த கடனை சுமை அடைக்கலாம்னு நினைக்கிறது, அதுல ஏதாவது தடைகள் இருந்தா அந்த மாதிரி தடைகள் எல்லாம் விலகும். தடைகள் விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. இதுவே நார்மலா இருக்குமே ஆனால் விருச்சக ராசினியர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில செய்த தொழிலாகட்டும் சுய தொழிலாகட்டும் கம்பெனி ஃபேக்டரி ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடிய ஷோரூம்ஸ் எனி பிசினஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில அரசாங்க வேலையோ பிரைவேட் ஜாபோ எனி செக்டர் எனி பிசினஸ் தொழில் துறையை பொறுத்தவரையில் இரண்டாம் பாவத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் தனம் வாக்கு, முதல்ல நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் அதிகமான கவனம், அதிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் விருச்சக ராசி நேயர்களே. நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன், நான் இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிடுறேன், இன்னைக்கு டெலிவரி பண்ணிடுறேன், இன்னைக்கு ஆர்டர் உங்களுக்கு வந்துடும், இந்த மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கு காசு கொடுத்துட்றேன், வாக்குறுதிகள் கொடுக்கின்ற போது ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் துறை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் என்று கேட்டால், தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமா தொழில் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா அதை தாண்டி தேவைகள் அதிகரிக்கும் என்பதுதான், பணத்தட்டுப்பாடுகள் ஃபண்ட் டிமாண்ட் இருக்கும் என்பதுதான் உண்மை விருச்சக ராசி நேயர்களே. சும்மாவது உங்களை அப்படியே நாங்க வந்து அப்படியே வந்துருவீங்க, ராஜாங்க உத்தியோகம் வந்துடும், ராஜாங்கமா இருப்பீங்க, பெரிய ஆளாயிடுவீங்க சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. அப்போ அதே போலதாங்க வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும். குறிப்பாக வேலை வாய்ப்புகள்ல ஒரு சில இடப்பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு, போஸ்டிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களோட முதலாம் அல்லது உங்களுக்கு ஹையர் ஆபீசர் உங்களோட சண்டை போடுவதற்காக அந்த போட்டிகள் அதிகரி தொழில் போட்டிகள் உத்தியோகத்தில் போட்டிகள் எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல உங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துல மறைமுக எதிரிகள் மறைமுக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள் விருச்சக ராசி நேயர்களே. அதே போல செய்கிற வேலையில இடமாற்றங்களுக்கான வாய்ப்பும் அதிகம் உண்டு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள் விருச்சக ராசி நேயர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சக ராசி அவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தங்களுடைய ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறதும் கொஞ்சம் சிறப்பு. அதே போல அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்கள், பொதுவாக விருச்சக ராசி நேயர்களுக்கு இயற்கையாகவே அதிக நம்பிக்கையும் அதிகமான தைரியமும் உடையவர்கள். இந்த விருச்சக ராசி அன்பர்கள் வெற்றியை தர வேண்டும். இந்த சனி பகவானுடைய வக்ரகதி விருச்சக ராசிக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தர வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. சனி பகவான் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார். இப்பதான் ஜென்ம சனி உங்களுக்கு முடிந்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே. அப்போ இரண்டாம் இடத்துக்குரிய சனி பகவான் மீண்டும் உங்க ராசியை நோக்கி வராரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த வக்ரகதி. இது எப்ப ஏற்படுகிறது? 12/5/2021 முதல் 27/9/2021 வரை, மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. ஏறக்குறைய 136 நாட்கள், 136 டேஸ். சரி, இந்த 4.5 மாதம் இந்த வக்ரகதியால தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும், என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும்? பொதுவாக தனுசு ராசினியர்களே, நீங்க முதல்ல ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி வக்ரம் வக்ரம் என்று எழுதப்பட்டுள்ளதோ, உங்களுடைய இங்க பிறக்கும் போது யாருடைய ஜாதகம் சனி வக்ரமா இருக்காரோ, அந்த தனுசு ராசி அன்பர்கள் குறிப்பிட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாம் இந்த 4.5 மாதம் கோலாகலமானதாகவே இருக்கும். யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரமாக இருக்காரோ அந்த ஜாதகருக்கு எல்லாம் நன்மைகள் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். நீங்க செய்ய முடியாம இருக்கிற விஷயங்களை கூட வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. சரி, இல்ல எனக்கு வந்து வக்ரம்லாம் எதுவும் ஆகல சாமி, நல்ல நிலைமையில தான் நார்மலா இருக்கார், அப்போ கீழே காணக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். 2ஆம் வீட்டிலிருந்து ஜென்மத்துக்கு வரக்கூடிய சனியால தனுசு ராசி நேயர்களே, இனம் தெரியாத ஒரு பயம் உங்க மனசுல ஏற்படும். சம்பந்தமே இல்லாத ஒரு பயம். எதுக்காக பயப்படுறோம்? இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது, மனசு ஏதோ சொல்லுது, என்னவோ நடக்க போகுது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், நீங்க 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு அதிபரா இருந்தாலும் சரிதான், மனதில் தேவையில்லாத ஒரு பயம் ஏற்படும். அதான் அந்த பயத்துக்கு காரணம் உங்க ராசியை நோக்கி வரக்கூடிய சனி பகவான். அதே போல ஆரோக்கிய குறைவுகளில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் தனுசு ராசி என்பவர்கள். ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது, ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது, கம்ப்ளீட் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது, இவைகள் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போறது, ஊசி போடுகிறது, மருந்து எடுத்துக்கிறது, இதையெல்லாம் சனி பகவானுடைய காரகத்துவம். நீங்க ஆஸ்பத்திரி போயிட்டு அந்த ஆஸ்பத்திரி வாசனை ஒரு 6 நாள் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா சனி பகவான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிப்பார். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து விளக்கை அளிப்பார். அப்போ தனுசு ராசி என்பவர்கள் முதல்ல எதுல கவனமா இருக்குன்னா, தங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்த உடல்நிலையில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மெடிக்கல் செக்அப் செஞ்சுக்கிறது சிறப்பு. அதே போல வீண் விரயங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி நேர்களே. நான் சொல்றதுதான் உண்மை. நீங்க எவ்வளவு பெரிய மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரிதான், கோடீஸ்வரனாக சகஸ்திர கோடி செல்வந்தராக இருந்தாலும் சரிதான், இந்த சனி பகவானை பொறுத்தவரையில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பயத்துக்கு, நமக்கு யாராவது ஏதாவது செய்திருக்காங்களா, நமக்கு ஏதேனும் வைப்பு தோஷங்கள் இருக்குமா, இடுதோஷங்கள் இருக்குமா, வீட்டிலேயே நமக்கு போட்டிகள் இருக்குமா, இல்ல சமுதாய போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் தொந்தரவுகள், எதிரிகள், சத்துருக்களுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் கூட இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அப்போ இந்த தனுசு ராசினியர்கள் இதுக்கு பொதுவான இதுக்கு என்னதான் சாமி பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த 4.5 மாசமும் தினந்தோறும் சிவாலயம் செல்வது சிறப்பு. தினந்தோறும் ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு தீபம் ஏற்றி
சிவனையும் அம்பாளையும் நவகிரகத்தையும் வழிபாடு செய்வது ஒரே விஷயம்தான் உங்களுக்கான சரியான பரிகாரமாக அமையும் தனுசு ராசி நேயர்களே. சரி, அப்போ இந்த மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையில் நடைபெறுகின்ற இந்த சனி பகவானுடைய வக்ரம் தனுசு ராசிக்கு செய் தொழில்கள் எப்படி இருக்கும்? ஜென்ம சனி நடக்குது தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம சனிக்கு சமமானதாக இருக்கும். நல்லா போயிட்டு இருந்த சாமி தொழில் பிசினஸ் நல்லா தான் இருந்தது, திடீர்னு இப்ப என்னன்னு தெரியல. கேட்ட இடத்துல இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா இன்னைக்கு வரல. அந்த மாதிரி தடைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். தடையை விளக்குவதற்கு சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் வாங்கி சனி பகவானுக்கு சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தானம் செய்வது சிறப்பு. அதே போல நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தனுசு ராசினியர்களே, எனி பிசினஸ் உங்க தொழிலை பொறுத்தவரையில் தொழில் மிதமானதாக இருக்கும். தொழில் என்னவோ சிறப்பாக தேவையான வருமானம் வந்து கொண்டிருக்கும். தொழிலை பத்தி குறையே சொல்ல முடியாது சாமி, நல்லா தான் நடக்குது. ஆனாலும் என்னுடைய தேவையை அங்க பூர்த்தி அடையல, நிவர்த்தி அடையல, என்னுடைய தேவைகள் அதிகமா இருக்கு. ஆனா வரக்கூடிய பிசினஸ் நல்லா நடக்குது, ஆனா அதுலேருந்து இருக்கக்கூடிய லாபம் குறைவாக உள்ளது. அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும், ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அல்லது உங்களுடைய தேவைகள் அதிகமானதாக இருக்கும். தேவைகளை குறைத்துக் கொள்வது சிறப்பு தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக அரசாங்க உத்தியோகமோ, பிரைவேட் ஜாபோ, வெளிநாட்டு வேலையோ, அல்ல வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு உத்தியோகம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், எந்த தொழிலாக எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் தனுசு ராசிக்கு இது கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய காலம். ஜென்ம சனி சமமான காலம் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆகையினால வேலை வாய்ப்புகளை ரொம்ப கவனமா இருங்க, செய்யற வேலையை காப்பாத்திக்கோங்க. ஒரு சில தனுசு ராசினியர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்களும் வேலையில வந்து ஒரு ப்ரமோஷனோ அல்லது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரோ கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர் பதவிகளில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகளையும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல ஃபேமிலி, குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கூட தீர்வுகள் ஏற்படக்கூடிய நன்மையான காலம் இந்த சனியுடைய வக்ரம். குறிப்பா கணவன் மனைவி, அவரை பத்தி இப்படி செய்வாரு எனக்கு தெரியவே தெரியாது சாமி, இந்த மனைவி எனக்கு என்னுடைய மனைவி இப்படி செய்வாங்கன்னு தெரியவே தெரியாது சாமி, அந்த மாதிரி ஒவ்வொருடைய பற்றிய விஷயங்கள் வெளிப்பட்டு அந்த பிரிந்த கணவன் மனைவி கூட இடுதோஷங்களா இருக்கலாம், மந்திர மாந்திரிகளாக அவசியமா இருக்கலாம், இதையும் ஒரு தொந்தரவு. அந்த பிரிந்த கணவன் மனைவிகள் கூட இந்த சனியுடைய வக்ரகதியில மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போல திருமண யோகம் ஆகட்டும், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கூட தனுசு ராசிக்கு அற்புதமான காலமாகவே அமைகிறது. அப்ப எங்க நீங்க கவனமா இருக்கணும்னாக்கா பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். குடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேல ஒரு செப்பரேட் ப்ரெடிக்ஷன் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் நம்ம பதில் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.